கட்டி தந்தான் தன்மானத்தை தங்கத்தால் திடவை செய்து அலங்கரித்தான். நாம் தலை நிமிர்ந்து நடைப்பயில பழி சமைத்தான். நமது இயக்கமும் நமது போராட்டமும் நமது புறச்சூழல்களில் ஏற்படுத்திய தாக்கங்களுக்கு நாமே சாட்சியாளர்களாயிருக்கின்றோம். எமது போராட்டத்தின் இன்னும் ஒரு வடிவம்தான் எமது எண்ணங்களையும் எமது சிந்தனைகளையும் எமது பார்வைகளையும் பார்வைகளின் பரிமாணங்களையும் இன்னும் இன்னும் கூர்மையாக்கி அவற்றை மின்னி பிரகாசிக்க செய்வது. அதை கண்டதும் பகைவர் ஓடினரே. இந்த சிங்கமே தெளிந்ததுவே. அதை கண்டதும் கண்கள் விழித்தனவே. இந்த தயக்கம் மறைந்ததுவே. அதன் இடத்தில் வீரம் பிறந்ததுவே. ஆயிரம் விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான். எழுந்து வந்தான். இந்த இடத்திலே நாங்கள் நன்றி கூற வர வேண்டியவர் எம்முடைய வீரக்கம் அமைச்சர் சஜித் பிரேம்தாஸ் அவர்கள். அவர் நாட்டிலே எல்லா இடங்களிலும் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்களிலே ஒரு 25 வீடுகளோ 50 வீடுகளோ ஒரே திட்டத்துக்கு செய்து கொண்டு நாளைக்கு கிட்டத்தட்ட அது 300வது வீட்டு திட்டத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிற காலம். அதன் மூலம் எங்களுக்கு கிடைத்த இந்த வேலை திட்டம் வந்தபோது உங்களுக்கு தெரியும் நிறைய சலசலப்புகள் நிறைய ஃபேஸ்புக்கில் எழுதப்பட்டதாக பார்த்தோம். இந்த வேலை திட்டம் நடக்க மாட்டாது, இது பொய்யானது, இது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கடன் நாங்கள் பேங்கில் வட்டி காட்டணும் நீங்கள் அப்படின்ட்டு நிறைய கதைகளும் பேச்சுகளும் மக்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலப்பு. இந்த ஊர்ல நிலை என்ன தெரியாது, நாங்க இந்த ஊர் மக்கள் வைத்தியசாலை கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஊர் மக்களுடைய காசி கிட்டத்தட்ட 1,70,00,000 காசி இந்த ஊர் மக்களால் சேர்க்கப்பட்டது. அதாவது இந்த ஊர் மக்கள் இந்த ஊரும் மட்டுமல்ல கட்டார்ல டுபாயில ஆஸ்திரேலியாவில் லண்டன்ல உள்ள இந்த ஊர் வாழ் மக்கள் இதை கூட இந்த ஊரில் இருந்த ஒரு சிலர் கட்டாருக்கு சென்று கட்டாரில் உள்ள முஸ்லீம் அதாவது எங்களுடைய இந்து ஒரு சில மக்களை யார் அவர்கள் பணம் தருவதாக பொருந்தி கொண்டார்கள் அந்த பணம் தருவது நம்ம சென்று நடக்க மாட்டாது, இங்கே பணம் கொடுக்க வேணாம் என்று கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் எங்களுக்கு வரம் வாங்கிவிட்டாங்க. நான் இந்த ஊரை சரி டபிள்யூசிஜின்னு போனதுக்கு போன போது அவர் அந்த காலம் இருந்த போது இவர்கள் அதுக்கு எதிராக நினைச்சார். எங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் நாங்கள் ஏழைகள் வாங்கினாங்க கிட்டத்தட்ட இன்னும் 2 மூணு ஏக்கர் கூட்டிருக்கலாம் வாங்குறது வாங்கின பொது வேலைக்கான இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இந்த ஒரு ஏன்னா இது இந்த அரசாங்கத்தால் இனாமாக கிடைக்கிற வீடுகிற விஷயம் எதிர்பார்க்க முடியாத விடங்கள் நிறைய வந்து ஹவுசிங் அதாவது வீடமைப்பு அமைச்சர் கொடுக்கறத வந்து நிறைய கடன்லாம் கொடுக்கும் அவர் இது நமக்கு இனாமா கிடைச்சிருக்குது. அடுத்த வீட்டு திட்டம் தான் கொண்டாட பார்க்க சமுத்தியால் கொண்டாட பார்க்க நாங்கள் அதில் 7,00,000 ரூபா வீட்டு திட்டம் அந்த 7,00,000 ரூபா வீட்டு திட்டத்தில் 2,00,000 ரூபா உங்களுக்கு சும்மா கிராண்ட் அது 5,00,000 ரூபா மாதம் மாதம் 1,400 ரூபா கட்டணும் அது சமுத்தி ஆக்கள் கொடுக்கறதுக்கு புது திட்டம் மட்டும் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதை தவிர இன்னொரு புது திட்டத்தை விட்டோம் நான் நேற்று முதல் அதை பேசிட்டு இருக்கேன். ஒரே வீட்டுக்குள்ள 2-3 குடும்பம் இருந்தா அவளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம் இந்த திட்டம் இல்லாது இது இப்போ அவங்க வளவுக்குள்ளே கட்டித்தரவாங்க. ஒரே வீட்டுக்கு ஒரே குடும்பம் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள 3 குடும்பம் இருக்கும்னா அந்த 3 குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி அப்படி ஒன்று கிட்டம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சாதாரண பிரச்சனைக்கு முதல் நாங்கள் ஆல்ரெடி சவுதி அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட 5,000 வீடு கட்டித்தார வீட்டு திட்டம்
சாதாரண பிரச்சனைக்கு போனீங்கன்னா அதில் என்ன இஷ்யூ கேட்டால் இந்த பணம் பாரம் போல பிரச்சனை ஒன்று இருக்காரு. அதால் கொஞ்சம் இன்றைக்கு இந்த நேற்று நல்ல செய்தி, நேற்று முந்தைய நல்ல செய்தி கிடைச்சிச்சு திங்கக்கிழமை, அது சம்பந்தமாக எம்பசியில் பேசுகிறான்னு சொல்லி அது கூட்டத்திட்ட சம்பந்தமாக பேசிப்பாடு. அதில் அது மட்டுமல்ல, அது நிறைய வேலைத்தினங்கள், வாழ்வாதாரம், வாழ்வாதார விஷயங்கள் என்றும் மற்றது டாய்லெட் கொடுக்கு, இப்படி நிறைய வேலை திட்டங்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம். சாதாரண செஞ்ச வேலையால் கடைசியில் ஒன்றும் எங்களுக்கு அனுமதி கிட்டால் நாங்கள் பல கஷ்டம், அது பெரிய கஷ்டம் வேறு. ஆகவே இவ்வாறான இந்த வேலை திட்டம் நாங்கள் தரும்போது நீங்கள் இந்த வேலை திட்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கும் இந்த கிடைக்கிற பெரிய வேலை அது இது 540 சதுர அடி கொண்ட இது அரசாங்கத்துடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் 540 சதுர அடி கொண்ட வீடு. இரண்டு அறைகள், ஒரு குசினி, ஒரு ஹோல், அதே பெரிய வேலை திட்டம். இன்றைக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்பதான் சஜித் பிரேமதாசா அமைச்சர் அவர்கள் செஞ்சு கொண்டு வந்துருக்காரு. அண்மையை பார்த்துருக்கீங்க, டிவி வரைய யாழ்ப்பாணத்துக்கு போய் அவர் நிகழ் செஞ்சிருக்கார். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவரை இன்று உங்களுக்கு தெரியும், மிக விரைவிலே நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க இருக்கிற காலத்திலே சில நேரம் நான் எதிர்பார்க்கின்றேன். எதிர்வரும் 19ஆம் தேதியும் அறிவிப்பதாக ஒரு கேள்வி கொண்டிருக்கின்றது. மிக விரைவிலே அறிவிக்கப் போகின்றார்கள். அப்படி ஒரு காலத்தில் இன்று மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பொருள்தான் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதி வேட்பாளராக இறக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மட்டுமல்லாமல் நாட்டிலே உள்ள நிறைய பிரதேசங்களில், நான் சென்ற எனது விஜயத்தின் போது நான் மீனவர்கள் சந்தித்த போது எல்லாரும் கேட்டார்கள், சார் எப்போ சஜித்தை நீங்கள் போட போகிறீங்க, எப்போ வரப்போறன்னு கேட்டார். அதே மாதிரி விவசாயிகளை சந்தித்த போது கேட்டார்கள், எப்போது நீங்கள் சஜித்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்க என்று கேட்காங்க. அதுபோல் நான் பதுளைக்கு ஒரு சனிக்கிழமை கூட்டத்து அந்த சனிக்கிழமை போனபோது அங்கே இருந்த திரளான மக்களும், சார் சஜித் வருவாரா, சஜித் வருவாரா, இன்னைக்கு எல்லாம் கேட்குற கேள்வி சஜித் வருவாரா, சஜித் வருவாரா என்ற கேள்வி தான். என்னுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் சிறுபான்மை கட்சியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வருமாறு அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நிறைய சிறுபான்மை கட்சிகள் சஜித் பிரேமதாசா அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக கொண்டாட வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகவும் திராகத்தமாக இருந்த நான் காண்கின்றேன். நான் நிறைய சிறுபான்மை கட்சி அவருடன் பேசிய போது சஜித் பிரேமதாசாவை அவர்களை கொண்டாந்தால் மட்டும்தான் இந்த தேர்தலிலே ஒரு போட்டியான ஒரு தேர்தலாக, ஜனாதிபதிக்குரிய போட்டி தேர்தலாக நாங்கள் பார்க்க முடியும் என்பதை கூறுவதை நான் காண்கின்றோம். ஆகவே நான் இருக்கின்றேன், இதுவரும் கிழமைக்குள் இதுக்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டும், முடிவு காணப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் சஜித் பிரேமதாசாவை நான் அடிக்கடி இந்த ஃபேஸ்புக் மோனுடைய பார்க்கின்றேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களை கூறவை காண்கின்றோம். இந்த நாட்டிலே நீங்கள் நினைக்க வேண்டும், 70% பெரும்பான்மை சிங்கள மக்கள் வாழும் இந்த நாட்டிலே ஒரு சிங்கள தலைவராக வர வேண்டியவர், அவர் முக்கியமாக அந்த சிங்கள மக்களின் வாக்கை நம்பித்தான் அளிக்கவும் கூடுதல், அதாவது கூடுதலான வாக்கை அவர் அந்த சிங்கள மக்களை விட்டுக்கொண்டு அதன் ஆதரவு, அதற்காக ஆதரவுடன் சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவை கொண்டுதான் அவர் முன்னுக்கு ஜனாதிபதியாக வரலாம். நீங்கள் இவ்வளவு காலம் நான் 70ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பார்த்தால் அந்த சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது எந்த ஆட்சியில் வந்தவர், எந்த ஆட்சிக்கு கொண்டாந்தவர் சிறுபான்மை கட்சியின் உதவியின்றி ஒருபோதும் ஆட்சி அமைத்த சரித்திரம் அல்ல.
1994 அன்று மர்மம் அஷ்ரப் அவர்கள் ஆட்சியை அமைத்த போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூடுதலை வைத்துக் கொண்டுதான் அன்று சந்திரிக்கா அம்மையாரின் ஆட்சியை நடித்த சரித்திரம் இருக்கின்றனர். இதை அளிக்க வேண்டும் என்ற ஒரு சில இனவாத கட்சி சக்திகள் இன்னும் முயற்சிக்கின்றார்கள். பெரும்பான்மையுடன் தான் தாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற அந்த கோஷத்துடன் அவர் இன்னும் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது கனவான விடயம். அவர்கள் அந்த கனவு நனவாக முடியாது. ஏனென்றால் 30 வருடங்கள் ஆட்சி செய்து 30 வருடங்கள் நடந்த யுத்தத்திலே வெற்றியை பெற்ற மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த சிறுபான்மை மக்கள் அவரை தோற்கடித்த சரித்திரத்தை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. ஆகவேதான் எவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் சிறுபான்மை கட்சியின் தலைவர்களாக அமைக்க முடியுமே தவிர பெரும்பான்மை கட்சி மூலம் அமைக்க முடியாது என்பதை நாங்கள் இன்று ஆணித்தரமாக கூறுகின்றோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று இந்த இதுவரை கிழமைக்குள் நான் இருக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்கப்படுவார் என்று நினைக்கின்றேன். அதிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கூடுதலாக சஜித் பிரேமதாசா அவருக்குரிய செல்வாக்கு இந்த கட்சிக்குள் கூட இருப்பதன் காரணமாக அவரை எங்களது கட்சிக்குள் அவரை பிரேரிப்பார் நான் நினைக்கின்றேன். அவை அவர் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக வந்து நாங்கள் மீண்டும் நாட்டுக்குரிய ஜனாதிபதியாக இந்த அமைச்சர் சஜித் பிரேமதாசை அமைப்பதன் மூலம் ஏழை மக்களுடைய துயர்களை நாங்கள் அவர் மூலம் அவருடைய வேலை திட்டங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவருடைய டிவிகளில் அவருடைய பேச்சை பார்த்திருக்கின்றோம். அவருடைய கொள்கைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவருடைய விஷன், அதாவது எதிர்காலத்தில் நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பேசியிருக்கின்றார். இது போன்ற சிலரை பார்க்கும்போது இன்று அப்படிப்பட்ட ஒரு இளம் தலைவரை இந்த நாட்டுக்கு தேவை இருக்கின்றது.